ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்ஸர் ஸ்டிச் ப்ளௌசஸ். ஃபேஷன் டிசைனிங் அண்ட் ஆரி எம்ப்ராய்டரி ரெண்டுக்குமே டேரக்ட் அண்ட் ஆன்லைன் கிளாஸஸ் நான் எடுத்துட்டுருக்கேன். கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. கோர்ஸோட ஃபீஸு, சிலபஸ் அதை பற்றி எல்லாம் அந்த லிங்க்கில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கிளாஸஸ் ஜாயின் பண்ணணுன்னா கீழே உள்ள நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி இன்னும் ஃபர்தராக டீட்டெயில்ஸ் கேட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இன்னைக்கு பிரதர் மெஷினில் ஓவர்லாக் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக பிரதர் மெஷின் அப்படின்னு கிடையாது, எந்த ஒரு மெஷினாக இருந்தாலும் நம்ம வந்து இந்த சேம் ப்ரொசீஜர், அதாவது ஃபேஷன் மேக்கர் மெஷின் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இந்த சேம் ப்ரொசீஜரில் நீங்கள் வந்து ஓவர்லாக் பண்ணலாம். உங்ககிட்ட ஏதாவது ஒரு ஃபேஷன் மேக்கர் மெஷின் இருக்குது, பட் அதில் எப்படி ஓவர்லாக் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து ஆக்சுவலாக ஓவர்லாக் வந்து எதுக்காக பண்ணுறோம், ஓவர்லாக் பண்ணி தான் ஆகணுமா, அவசியமா ஓவர்லாக் பண்ணாமல் நம்ம ட்ரெஸ் எல்லாம் தைக்கலாம் தானே அப்படின்ற டவுட் உங்களுக்கு இருக்கலாம். ஸோ அதை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். என்னென்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு ட்ரெஸ் தைக்கிறோம். ஸோ ட்ரெஸ் தைக்கும்போது நம்ம வந்து ஃபுல்லாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ கட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது ஏதாவது ஒரு நீங்கள் ஒரு மெட்டீரியல் எடுத்து பாருங்களேன். ஸோ எந்த ஒரு மெட்டீரியல் எடுத்தாலும் நார்மலாக அந்த மெட்டீரியலை வந்து நம்ம ஓப்பன் பண்ணோன்னா ஒரு சைடு வந்து கட் பண்ணி, ரெண்டு சைடு கட் பண்ணி வாங்கியிருப்போம். ரெண்டு சைடு வந்து அந்த மெட்டீரியலுக்கு வந்து செல்வேஜ் அப்படின்ற ஒரு கரப்பகுதி மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து நூல் வந்து எப்போவுமே பிரியாது. இந்த கட் பண்ணி வாங்குற இடம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து எப்போவுமே நூல் நூலாக பிரியும். ஸோ நம்ம ஒரு ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. அந்த ப்ளவுஸ் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது நம்ம ஓவர்லாக் பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல உள்ள நூல் வந்து வெளியில் வராது. மற்ற இடத்துல ஏதாவது ஓவர்லாக் பண்ணாமல் வச்சுருந்தோம் அப்படின்னா, ஒன்ஸ் நம்ம வந்து அந்த ட்ரெஸ்ஸை போட்டு ரிமூவ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் கையில் துவைக்கிறோம், இல்லை வாஷிங் மிஷினில் போட்டு துவைக்கிறோம், துவைக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸில் இருந்த அந்த அந்த கார்னர்லேருந்து, அந்த கட் பண்ண இடத்துலேருந்து மட்டுமே உங்களுக்கு வந்து ஃபுல்லாக நூல் நூலாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ப்ளவுஸ் பிரிஞ்சிட்டே வரும். ஸோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரியும்போது ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் நாள் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே ஒரு தையல் போட்டிருக்கீங்களோ அந்த தையலோட எட்ஜ் வரலும் பிரிஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம ட்ரெஸ் போட்டிருப்போம், போட்டிருக்கிற இடத்துல இப்படி விட்டுரும், கொஞ்சம் லைட்டாக வந்து அப்படி பிரிஞ்சிரும், நூல் நூலாக இலை இலையாக விட்ட மாதிரி பிரிஞ்சிரும். ஸோ அந்த மாதிரி வராமல் நம்மளோட ப்ளவுசஸ் வந்து நம்ம சேஃபாக வச்சுக்கணும். ப்ளவுஸ் நம்ம தைக்கக்கூடிய ட்ரெஸ்ஸுக்கு வந்து, ப்ளவுஸுன்னு இல்லை எல்லா ட்ரெஸ்ஸுமே, ட்ரெஸ்ஸுக்கு வந்து லைஃப் நல்லா இருக்கணும், நூல் நூலாக பிரியக்கூடாது அப்படின்னு இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஓவர்லாக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த ட்ரெஸ்ஸஸ் வந்து சேஃபாக ரொம்ப நாளைக்கு வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இது வந்து ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, ஓவர்லாக் பண்ணாமல் எந்த ஒரு ப்ளவுஸ் நம்ம எந்த ஒரு ட்ரெஸ் நம்ம ஸ்டிச் பண்ணுறோமோ அது வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸோட பேக் சைடு ரிவர்ஸில் திருப்பி பார்க்கும்போது அந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து ஃபினிஷிங்கே இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியாது. ஒரே கச்சம்சன் நூல் நூலாக இருக்கும், அந்த ஃபினிஷிங் இருக்காது. ஸோ ஓவர்லாக் பண்ணால் மட்டும்தான் அந்த ட்ரெஸ்ஸோட ஃபினிஷிங், அந்த அவுட்லுக்கு வந்து நம்மளுக்கு நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ வந்து ஃபினிஷிங் வேணும், அந்த ட்ரெஸ்ஸுக்கு லைஃப் வேணும் அப்படிங்கும்போது நம்ம கண்டிப்பாக ஓவர்லாக் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும். ஸோ இது வந்து நார்மல் மெஷின், உங்கள்கிட்ட நார்மல் பெடல் மெஷின் இருக்குது அப்படின்னா அந்த மெஷினில் எப்படி ஓவர்லாக் பண்ணுறது அப்படின்றத நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் ஃபேஷன் மேக்கர் மெஷின் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஃபேஷன் மேக்கர் மெஷினில் எப்படி ஓவர்லாக் பண்ணுறதுன்றதும் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து நான் பிரதர் எஃப்எஸ் 101 மெஷின் எடுத்திருக்கேன். இந்த மெஷினில் என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் நம்ம செலக்ட் பண்ணணும், எந்த ஃபுட்டர் போடணும், எந்த ஃபுட்டர் போட்டு நம்ம வந்து இந்த ஸ்டிச்சஸ் வந்து போடணும், அதாவது ஃபுட்டர் மட்டும் போடுறோன்றது இல்லை, ஸ்டிச்சஸ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்டிச்சுக்கு வந்து லென்த் விட்த் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து என்ன நம்பர் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ஓவர்லாக் போட்டோம்னா நம்ம கரெக்டாக போட முடியும் அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து இன்றைக்கி ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க பார்க்கலாம். இது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்னோடய ப்ளவுஸு. ஸோ இதில் வந்து நான் ஓவர்லாக் பண்ணியிருக்கேன், ஓவர்லாக் பண்ணாமலும் இருக்குது ஒரு இடத்துல. ஸோ எந்த மாதிரி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது பாருங்கள், பேக் சைடு திருப்பிக்கலாம். ஸோ இது வந்து ப்ளவுஸோட ராங் சைடு திருப்பியிருக்கேன் பாருங்கள். இந்த இடத்துல நான் ஓவர்லாக் பண்ணியிருக்கேன். இந்த இடம் வந்து நல்லா நீட்டாக இருக்கா. ஸோ இந்த இடத்துல வந்து நூல் நூலாக எதுவுமே வரல. இது ஆக்சுவலாக பழைய ப்ளவுஸ் தான், புது ப்ளவுஸ் கிடையாது. ஸோ இந்த இடம் நீட்டாக இருக்குது. இந்த இடம் பாருங்கள், நான் இந்த இடத்துல ஓவர்லாக் பண்ணாமல் விட்டுருக்கேன். இது எப்படி இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி நூல் நூலாக இருக்கா. இங்கே பாருங்கள், இது ஷோல்டர்கிட்ட, அதாவது ஸ்லீவ் அட்டாச் பண்ண இடம் மட்டும் நான் ஓவர்லாக் பண்ணலை. ஸோ அவசரமாக தைக்கும்போது, ஸோ நமக்கு தானே கஸ்டமருக்கு கொடுக்கும்போது நம்ம நீட்டாக ஃபினிஷிங் கொடுத்துக்கலாம், நமக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓவர்லாக் பண்ணாமல் ஸ்டிச் பண்ணிட்டேன் அவசரத்தில். ஸோ இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு, நூல் நூலாக இருக்கா. ஸோ இது ஒரு வாஷ் கூட பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பயங்கரமாக நூல் நூலாக வந்துடும். ஸோ இந்த இடம் இதையும் 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 கம்பேர் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். இது எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள், இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதுதான் வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து மெட்டீரியல் வந்து டேமேஜ் ஆகக்கூடாது, நூல் நூலாக வரக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம வந்து ஓவர்லாக் பண்ண போகிறோம். இப்போ வந்து மெஷினில் வந்து நம்ம செட்டிங்ஸ்லாம் பண்ணணும்.
இதுக்கு வந்து ஓவர்லாக் ஸ்டிச்சஸ் வந்து நம்ம எது செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து ஓவர்லாக் அப்படின்னாலே ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் தான். ஸோ ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸே வந்து ஒரு பக்கம் கவர் பண்ண மாதிரி இருக்கும், இன்னொரு பக்கம் வந்து வெறும் ஜிக்ஸாக் மட்டும் இருக்கும். இந்த ஸ்டிச் அதாவது நம்பர் 07 இருக்கு இல்லையா, இதுதான் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். ஆக்சுவலாக வந்து நார்மல் ஓவர்லாக்குக்கு வந்து இந்த பேட்டர்ன் செலக்ட் பண்ணலாம். இதுலேயே வந்து ஃப்ளாட் லாக் அப்படின்னு இருக்கு, ஃப்ளாட் லாக். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 16 இருக்குல்ல, இது செலக்ட் பண்ணலாம். இந்த 16, இந்த 22, இந்த மாதிரிலாம் நம்ம செலக்ட் பண்ணலாம். பட் நம்ம வந்து அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். ஸோ எல்லாமே பண்ணோம்னா வீடியோ ரொம்ப லென்த் ஆகும். நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த 07 இருக்கு இல்லையா, நார்மல் ஓவர்லாக் பேட்டர்ன் இது தான். ஸோ இந்த இது வந்து செலக்ட் பண்ணி நம்ம போட போகிறோம். ஸோ இதை செலக்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல டிஜிட்டல் மானிட்டர் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து எனக்கு எப்போவுமே மெஷின் ஆன் பண்ணோம் அப்படின்னா இந்த 00 வந்து நிற்கும், நான் இதில் வச்சு அப்படியே ஸ்டிச்சஸ் போடுவேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த 07 ஸ்டிச் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். அப்போது இதை செலக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல இருக்கு இல்லையா இந்த ப்ளஸ் மைனஸ் பட்டன் இருக்குல்ல, இதை வந்து நான் கிளிக் பண்ணேன்னா 10, 20, 30 அப்படி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது ப்ளஸ் பண்ணோன்னா 10, 20 வரும், மைனஸ் பண்ணோன்னா அப்படியே வந்து 0 அந்த மாதிரி வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 அப்படி இன்க்ரீஸ் ஆகும். அப்போது நான் வந்து இந்த 7 நம்பர் நான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, இந்த 10s வந்து நான் இன்க்ரீஸ் பண்ண தேவையில்லை, இந்த 1s மட்டும் நான் இன்க்ரீஸ் பண்ணால் போதும். ஸோ இந்த பட்டனை வந்து நான் ப்ரெஸ் பண்ணணும், நம்பர் 7 வைக்கணும். இங்கே வந்து ஆக்சுவலாக 00 இருக்குது, இதை வந்து 7 மாற்றணும். நான் இது ப்ரெஸ் பண்ணுறேன், 1, 2, 3, 4, 5, 6, 7 7 வச்சுட்டேன். 7 வச்சதுக்கப்புறம் இங்கே வந்து ஸ்டிச்சோட லென்த் விட்த் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே செட் ஆயிடுச்சு. இந்த 7 பக்கத்தில் மேலே ஒன்று வந்து ஜீன் போட்டிருக்கு பாருங்கள், ஜி. ஸோ இது எதுக்காக போட்டிருக்காங்க அப்படின்னா, நம்ம வந்து நம்ம இந்த மெஷினில் என்ன ஃபுட்டர் போடணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஜி ஆல்ஃபபெட் வருது. ஸோ எனக்கு வந்து மெஷினில் ஃபுட்டர்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து ஒவ்வொரு ஃபுட்டர்லேயும் வந்து ஒரு ஆல்ஃபபெட் போட்டிருக்கோம், ஜே, ஆர், ஜி அப்படி போட்டிருப்பாங்க. ஸோ இங்கே எனக்கு ஜி வந்துச்சு அப்படின்னா, நான் வந்து எந்த ஃபுட்டரில் ஜி போட்டிருக்கோ அந்த ஃபுட்டர் எடுத்து நான் வந்து இதில் மெஷினில் வந்து செட் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஜியோட ஃபுட்டர் நான் எடுத்து செட் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இதுதான் வந்து அந்த ஃபுட்டர். இந்த ஃபுட்டரில் பாருங்கள் ஜீன் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல இந்த ஃபுட்டரோட இந்த எட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராடு மாதிரி லைட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது இந்த ராடு எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம ஆக்சுவலாக நார்மல் ஓவர்லாக் பண்ணும்போது அந்த மெஷினே வந்து பை டிஃபால்ட் நீங்கள் கொடுக்கக்கூடிய மெட்டீரியலை வந்து அப்படியே வெறும் ஓவர்லாக் மட்டும் பண்ணாமல் கொஞ்சம் துணி வந்து கொஞ்சம் முன்ன பின்ன அப்படியே வந்து அட்ஜஸ்ட் ஆகி இருந்துச்சுன்னா அந்த மெட்டீரியலை வந்து ஈக்குவல் பண்ணி அப்படி கட் பண்ணிக்கிட்டே ஸ்டிச் போடும். பட் நம்மளோட இந்த ஃபேஷன் மேக்கர் மெஷினில் வந்து கட்லாம் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல ஒரு ராடு மாதிரி இருக்குல்ல, இந்த ஒரு ஒரு ராடு இருக்குல்ல, இது வந்து என்ன பண்ணுன்னா மெட்டீரியல் வந்து முன்ன பின்ன போகாமல் அந்த ஸ்டிச் வந்து கரெக்டாக அந்த மெட்டீரியலோட எட்ஜில் கரெக்டாக இருக்கிற மாதிரி, அந்த மெட்டீரியல் வந்து இந்த பக்கம் அந்த ஃபுட்டருக்கு வெளியில் மூவ் ஆகாமல் இருக்கிற மாதிரி இது வந்து ஈக்குவலாக கொண்டு வரும். ஸோ அதுக்காக தான் இந்த ராடு இருக்குது. ஸோ இந்த ஃபுட்டர் வந்து நம்ம மாட்டிட்டு ஓவர்லாக் பண்ணலாம். இப்போ வந்து மெஷினில் நார்மல் ஃபுட்டர் ஒன்று இருக்குது. ஸோ இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஃபுட்டர் நம்ம வந்து அதில் மாட்டிக்கணும். நான் இந்த ஃபுட்டர் ரிமூவ் பண்ணுறேன். இந்த மாதிரி ஃபேஷியல் மேக்கர் மெஷினில் இந்த மாதிரி ஃபுட்டர்ஸ் ரிமூவ் பண்ணி வேறு ஃபுட்டர் போடுறதுலாம் ரொம்ப ஈஸியான விஷயம். நான் இதை எடுத்துட்டேன். இப்போ இந்த ஃபுட்டரை அதில் வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த ஃபுட்டர் வந்து கரெக்டாக இந்த இடத்துல இந்த ராடு இருக்குல்ல கரெக்டாக அந்த இடத்துல வச்சுட்டு கரெக்டாக இதை லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மாட்டிரும். திரும்ப வந்து இந்த ஃபுட்டரை எடுத்து விட்டிங்கன்னா ஃபுட்டர் வந்து டைட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து மெட்டீரியல் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ இந்த மெட்டீரியல் பாருங்கள், ஒரு ரெண்டு மெட்டீரியல் இருக்குது. ஸோ ரெண்டுமே சேர்த்து நான் ஓவர்லாக் பண்ண போகிறேன். ஸோ இந்த இடத்துல ரா எட்ஜ் இந்த மாதிரி த்ரெட்டாக வருது இல்லை, இது வராமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம ஓவர்லாக் பண்ண போகிறோம். ஸோ இந்த மெட்டீரியலை வச்சு நான் ஓவர்லாக் பண்ணுறேன். இப்போ நான் இந்த இடத்துல கரெக்டாக இந்த மெட்டீரியலோட இந்த எட்ஜ்லேயே வந்து ஸ்டிச் போடணும். ஸோ இந்த மெட்டீரியலை வந்து நான் இந்த இடத்துல வைக்கிறேன். இப்படி வைக்கும்போது எனக்கு என்ன ஆகும்னா, இந்த மெட்டீரியல் இந்த ஃபுட்டர் இருக்குது பாருங்கள், ஃபுட்டரில் ஒரு பிளேட் மாதிரி ஒன்று இருக்குது. அதாவது என்னோடய ரைட் சைடு ஃபுட்டர் இருக்குது இல்லையா, அந்த இடத்துல ஒரு பிளேட் மாதிரி இருக்குது. இந்த பிளேட் எதுக்காகனா, இந்த மெட்டீரியல் இப்படி மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஸோ இந்த பக்கம் இப்படி மூவ் ஆகாது, கரெக்டாக இப்படி நேராகவே இருக்கும் அதுக்காக. அப்புறம் வந்து நம்ம ஸ்டிச்சு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஸ்டிச்சு ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த த்ரெட்டை வந்து கொஞ்சம் லைட்டாக கையில் பிடிச்சிக்கணும். எதனால அப்படின்னா, நம்ம வந்து ஒன்ஸ் நம்ம ஃபுட்டர் ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த நீடில் உள்ளே இறங்கும் போது த்ரெட்டு திரும்ப உள்ளே போயிடும் அதுக்காக. ஸோ வந்து ஒன்ஸ் நம்ம வந்து செட்டிங்ஸ் எல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா, நம்ம ஸ்டிச்சு போட போகும்போது நம்மளோட ஸ்டிச் வந்து கரெக்டாக அந்த ஃபுட்டரில் வந்து இதாகிராமல்
அதாவது ஃபுட்டரில் பட்டு நீடில் பிரேக் ஆகிராமல் இருக்கணும். அதுக்காக நம்ம வந்து கையிலேயே வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்டிச் வந்து கரெக்டாக போட்டு பார்த்துக்கணும். ஸோ அது மாதிரி போட்டு பார்த்து ஓகே வாச்சுன்னா மட்டும்தான் நம்ம வந்து கண்டினியூஸாக ஃபுட்டர் ப்ரெஸ் பண்ணி மோட்டார் மெஷினோட மோட்டாரை ஓட விட்டு நம்ம வந்து ஸ்டிச்சு போடணும். ஸோ இங்கே பாருங்க, நான் ஒரு 2-3 ஸ்டிச்சஸ் வந்து நான் அப்படியே வந்து கையில் மூவ் பண்ணி போடுறேன். ஸோ இந்த மாதிரி போட்டு ஓகே ஆனதுக்கு அப்புறம்தான் நான் வந்து ஃபுட்டர் ப்ரெஸ் பண்ணி மெஷினை வந்து ரன் பண்ணுவேன். இது வந்து எனக்கு இந்த ஸ்டிச்சு நான் கையிலேயே போடக்கூடிய ஸ்டிச்சு எனக்கு கரெக்டாக வருதான்னு நான் பார்ப்பேன். பாருங்கள், கரெக்டாக அந்த ஃபுட்டரில் பட்டு நீடில் பிரேக் ஆகிற மாதிரி இல்லை, நீடில் வந்து கரெக்டாக தான் உள்ளே இறங்கி ஏறுது, கரெக்டான பொசிஷனில் தான் ஏறுது. பாருங்கள், 4 ஸ்டிச் போட்டுட்டேன். ஏன்னா அந்த ஃபுட்டரில் உள்ளுக்குள்ளே ஒரு ராடு மாதிரி ஒரு நீடில் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த நீடில்லையும் வந்து நீடில், அதாவது இந்த இந்த நீடில் மெஷினோட நீடில் வந்து இதுக்குள்ளே ஒரு நீடில் இருக்குது, அதுலேயும் பட்டு உடையாமல் இருக்கணும். ஸோ பாருங்கள், கரெக்டாக வந்து இறங்குது நீடில், கரெக்டான பொசிஷனில் இறங்குது. இப்போ வந்து நம்ம மெஷினை ஆன் பண்ணி ஸ்டிச் போடலாம். இப்போ நான் ஸ்டிச் போடுறேன். இப்போ நான் ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நீங்கள் பார்க்கலாம், இந்த மெட்டீரியலோட இந்த ரா எட்ஜ் இருக்குல்ல, இது வந்து இந்த ஃபுட்டர் தாண்டி இப்படி போகாது. ஏன்னா இங்கே ஒரு பிளேட் இருக்கிறனால அந்த பிளேட் அப்படியே தடுத்து நிறுத்திடும். ஸோ வந்து அந்த பிளேட்க்கு ஏற்ற மாதிரி இந்த மெட்டீரியல் வந்து அப்படியே உள்ளே மூவ் ஆகும். பாருங்கள், பாருங்க ஸ்டிச் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ இதை நான் கட் பண்ணிக்கிறேன். இங்கேயே வந்து ஒரு கட்டர் கொடுத்துருக்காங்க, அதில் கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஓவர்லாக் ஸ்டிச்சஸ் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி நம்ம போடும்போது நம்மளோட அந்த ஸ்டிச்சோட லென்த்து வித்துலாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் வித்து வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சேன், 5 inches வச்சேன், 5 points வச்சேன் நான். எதனால அப்படின்னா, இந்த மாதிரி நான் போட்டு காமிக்கும்போது இந்த அளவுக்கு கொஞ்சம் பெருசாக தெரிஞ்சால் தான் உங்களுக்கு வந்து அது ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா நான் வந்து எடுத்திருக்கிற கிளாத் ஒரு கலர், நான் போட்டிருக்கிற த்ரெட்டு ஒரு கலர். ஸோ அப்போ தான் உங்களுக்கு பார்க்கும்போது புரியும் அப்படின்றதுக்காக நான் அந்த மாதிரி எடுத்தேன். ஆக்சுவலாக அந்த ஓவர்லாக் பண்ணும்போது எப்போவுமே ஒயிட் த்ரெட் போட்டு பண்ணுவோம். நம்ம இந்த ஃபேஷன் மேக்கரில் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன கலர் ட்ரெஸ்ஸு ஸ்டிச் பண்ணுறோமோ அதே சேம் கலரில் நம்ம ஓவர்லாக்கும் பண்ணிக்கலாம். இந்த ஓவர்லாக் பாருங்கள், எவ்வளோ பர்ஃபெக்ட் ஃபினிஷிங்கில் வந்திருக்குன்னு, நல்லா அழகாக அந்த ஸ்டிச் வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்திருக்கு, இந்த பக்கம் கவர் பண்ண மாதிரி ஒரு ஸ்டிச்சும் வந்திருக்கு, எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம ஓவர்லாக் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ட்ரெஸ் வந்து ரொம்ப இந்த நூல் நூலாக வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். ரொம்ப நாள் நம்ம வந்து வாஷிங் மிஷினில் போட்டு வாஷ் பண்ணோம், என்ன பண்ணாலும் அந்த மெட்டீரியல் வந்து டேமேஜ் ஆகாது. இப்போ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஷன் டிசைனிங் அண்ட் ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸஸ் ரெண்டுமே வந்து டைரக்ட் கிளாஸஸும் நான் எடுக்கிறேன், ஆன்லைன் கிளாஸஸும் நான் எடுக்கிறேன். கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கோர்ஸ் பற்றின ஃபர்தராக இன்ஃபர்மேஷன் அந்த லிங்க் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கீழே உள்ள நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி இன்னும் ஃபர்தராக டீட்டெயில்ஸ் கேட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக ஃபேஷன் டிசைனிங் கிளாஸஸ் நான் வந்து எடுத்துகிட்ருக்கேன் ஆன்லைனில், டைரக்ட் கிளாஸஸும் எடுத்துகிட்ருக்கேன், ஆன்லைன் கிளாஸஸும் எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிற ஒரே விஷயம், நாங்கள் வந்து நிறைய கிளாஸஸ் ஜாயின் பண்ணுறோம், டவுட்ஸ் கேட்டால் டவுட்ஸ் எங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக கிளியர் பண்ணுறதுக்கு வந்து ஆளே இல்லை அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ என்னோடய கிளாஸஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நீங்கள் கேட்கக்கூடிய எல்லா டவுட்ஸும் ஈஸியாக கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும் என்னோடய கிளாஸஸ். எனி டைம் வந்து நீங்கள் டவுட்ஸ் அப்படின்னு சொல்லி கால் பண்ணி என்கிட்ட கிளியர் பண்ணலாம். நான் எதனால் சொல்ல வரேன்னா, நான் வந்து ஒரு டிசைனர் ஸ்டூடியோ வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கேன். பர் மந்த்தே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 மேலே எல்லா ட்ரெஸ்ஸஸும் நான் ஸ்டிச் பண்ணுவேன், கஸ்டமருக்கு ஆர்டர் எடுத்து டெலிவரி கொடுக்குறேன். ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது எனக்கு வந்து நிறைய எக்ஸ்போசர் இருக்கும். ஒவ்வொரு கஸ்டமரும் வந்து ஒவ்வொரு விதமான பாடி சைஸ் இருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெஷர்மெண்ட்டில் ஸ்டிச் பண்ணும்போது எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஜாயின் பண்ணி ஈஸியாக கற்றுக்கலாம். தேங்க்யூ.